இடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி அறிஞ்சதால் வந்து அந்த இடத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த பக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓடை, இது கிச்சன், இந்த ஒரு அறை, இந்த கீழே நிலத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படி கீழ்த்தெல்லாம் உடஞ்சி வந்து தண்ணி வந்துட்டு இந்த பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒவ்வொரு அம்மா இது கீழையும் இந்த படி வச்சு கீழே போகல. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் சாவச்சேரியில் நிற்கிறோம். சாவச்சேரியில் கொஞ்சம் இருள் மங்கிட்டு தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்தை வேறொரு நண்பர்கிட்ட வீட்டுக்கு வந்த இடத்துல இந்த வீடியோ இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி அறிஞ்சதால் வந்து அந்த இடத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இது ஒரு பழமையான இடம், இப்போ வந்து எந்த விதமான நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. அது என்ன இடம்னு சொல்லி சொன்னால், போர்க்காலத்தில் போரில் ஈடுபட்ட புலிகள், விடுதலை புலிகளோ அல்லது இராணுவத்தரப்போ யாரோ பயன்படுத்தின ஒரு வீடு, நிலக்கீழ் அறைகளோடு இருக்குது. இப்போ வந்து எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் கிடக்குது. இது தடை செய்யப்பட்ட பகுதி உண்டோ அல்லது ஆக்கள் நுழையக்கூடாத பகுதி உண்டோ எந்த விதமான அறிவிப்பும் இல்லாத ஊர் மனைக்குள்ளே இருக்கிற பகுதி. அதால் வந்து இந்த இடத்தை வந்து நாங்கள் ஃபுல்லாக காட்டப்படுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் வந்து அந்த கட்டிடத்தின் ஒரு பகுதி. இந்த பகுதியில் வந்து ஒரு வித்தியாசமான சாமான் இருக்குது, உங்களை காட்டுறேன் பாருங்கள். இந்த சாமானை சூம் பண்ணி காட்டுங்க. இது ஒரு ஒரு படு மோசமான சாமானை எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுக்கு பேர் தான் வந்து காஞ்சோண்டி. காஞ்சோண்டின்றது நீட்டு கொடி வந்து நீட்டு நீட்டு இலை இருக்கும். ஞாபகம் அப்படி நிலத்தில் படர்ந்துருக்கும். இப்படி இந்த கையில் பட்டால் ஒரு 10 மசுக்குட்டி பட்டதுக்கு சமன். ஒரு இல பட்டதுன்னா அப்படி இருக்கும். கடி கடியன்னு கடிக்கும். கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இல்லை ஃபுல்லாக காஞ்சோண்டி தான். எட்ட கடவுள் ஜால சூரன் சூர முள் இருக்கு. சூரை முள் தான் அந்த இதான் வந்து இந்த கட்டிடத்துக்கு கீழே தான் அந்த நிலக்கீழ் சுரங்கம் இருக்குது. இது வந்து போரில் ஈடுபட்ட ஏதோ ஒரு தரப்பு பயன்படுத்தியிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நிலத்துக்கு கீழே படிகள் இருக்குது. அப்படியே படிகள் இருக்குது. அப்படியே நிலத்துக்கு கீழே போனீங்கன்னா அப்படி வர்றாங்க. அதில் வந்து இந்த மின்சார இணைப்பெல்லாம் இருக்குது. இந்த நிலத்துக்கு கீழே அறைகளில் கல் போட்டு மூடு பட்டு நிலத்தை வந்து இந்த கீழே நிலத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படி கீழ்த்தெல்லாம் உடஞ்சி வந்து தண்ணி வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்க இயலாது. சரியான ஆழம் பொருளடாக்கு இப்படியே நல்லான இதுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமானது. கொஞ்சம் பய அச்சுறுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்டா ஊரில் ஈடுபட்ட தரம்புகள் பயன்படுத்தின இடங்கள் வந்து எப்பயும் வந்து அச்சமூற்ற வகையில் இருக்கும். இந்த பக்கத்துக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் முழுக்க போர்க்காலத்தில் சன்னங்கள், துப்பாக்கி சன்னங்கள் அதுகள் பட்டு அப்படி சிதறி போய் கிடக்குது இந்த கட்டணம். இந்த கட்டிடத்தின் இலக்குகள் தளத்துக்கு மேலே போட்டிருக்கிற இந்த கட்டிடத்தின் மேல் சுவரை பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளவு மொத்தம் நான் நினைக்கிறேன் வந்து இந்த விமான தாக்குதல்கள் அதுகள் இதுகள்லேருந்து பாதுகாப்பு பெறுறதுக்காக இதை கட்டப்பட்டிருக்கலாம். மற்ற வீட்டை காரணம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை இதான் வந்து அந்த ஏற்கனவே பார்த்த கட்டிடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த பார்த்தா தெரியும் செல் தாக்குதல் அதுகள் இவர்களால் எல்லாம் சிதஞ்சு போய் கிடக்கு.
இந்த வீட்டிலேயும் ஆக்கள் இல்லை. வீட்டு உரிமையாளர்கள் இருக்கணும் வெள்ளியதறியா. இந்த வீடு வந்து அப்படி அந்த சண்டை முடிஞ்ச பிரதேசங்களில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. அந்த இந்த துவக்கச்சூடுகள், செல்லடிகள் பட்ட காயங்கள் அப்படியே அந்த கட்டிடங்களில் இருக்குது. முழுக்க புதர் மூண்டி போய் கிடக்கு. ஆனால் பயமாக கிடக்கு. உள்ளே போ பார்ப்போம், உள்ளே போ, லைட்டாக உள்ளே போய் பார்ப்போம். இந்த அறைகளில் நான் உங்களுக்கு ஃபோன் டோர்ச்சை பயன்படுத்தி தான் காட்டலாம். இந்த அறைக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அறைக்குள்ளேயும் ஒரு நிலக்கு அறை இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இதான் அந்த அறை. இதுக்கு கீழேயும் இந்த படி வச்சு கீழே போகல. வீட்டுக்கு நடுவிலையும் இருக்குது. இது இப்படி இறங்கி இப்படி ஏற்பட போகுது. நிறைய வௌவால் நிறைய இந்த அறைக்குள்ளே உள்ள நிலக்குகள் அறையை பார்த்துருப்பீங்க. இந்த பக்கத்துக்கு வந்தால் இந்த பக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓட, இது கிச்சன். இந்த ஒரு அறை, இப்படி இந்த அறைக்கால வந்தால் இது வந்து இந்த வீட்டின் இன்னொரு பக்கத்துக்கு வருது. முழுக்க வௌவால் மயம். வௌவால் மயம் இந்த பார்த்திங்கன்னா தெரியும். வௌவால் மிகப்பெரிய வௌவால் கூட இருக்குதுக்குள்ள. இந்த பக்கம் இந்த கட்டிடத்தின் சுவரை பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோ மொத்தமாக இருக்குது. அவ்வளோ மொத்தமாக தான் இதை செய்திருக்கீங்க. ஜாலர் பாத்ரூம் போய்க்கு இந்த அறை ஜால போகும். இந்த அறைக்குள்ளே இது மாதிரி ஒரு பாத்ரூம், நல்ல தொட்டியோட பெரிய தொட்டியோடு இருக்கிற பாத்ரூம் கட்டியில் புதுப்பூச்சி. அப்படி புது பூச்செல்லாம் அப்படி புதுசாக இருக்குது. புதுசாக இருக்குது. இந்த சுவரை பார்த்தீங்களா தெரியும். எவ்வளோ மொத்தமாக இதை இதண்டி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, ஏன்னா இது வந்து அந்த தாக்குதல்கள் இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்காக தான் இவ்வளவு மொத்தமாக இதை செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ஏதோ ஒரு தாக்குதல் நடைபெற்று போலடாக அந்த மேல்தளம் வந்து அப்படி இடிஞ்சு விழுந்துருக்கு. ஆமாம், ஒரு சுவருக்குள்ளே அவ்வளோ கம்பி வச்சு இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. இந்த மேல்தளமே நியாயமான மொத்தம் போலடாக. இதில் போயில்லாத போலடாக இருக்குது. அம்மா, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ வௌவால் அம்மா. பேய் படங்களில் பார்க்குற மாதிரி இந்த வீட்டை பார்த்துருப்பீங்க. இந்த வீடு வந்து இப்போ வந்து இந்த போர் காலத்தில், போர் முடிஞ்ச பிறகு போர் நடைபெற்ற பிரதேசங்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு நிலைமையில் தான் இருக்குது.
அந்த செல்லடி காயங்கள் துப்பாக்கி சூட்டு காயங்கள் வந்து அப்படியே இருக்குது. முழுக்க புதர் மூண்டு போய் கிடக்கு. இது வந்து இந்த பிரதேசத்தில் தென்மராட்சி பிரதேசத்தில் இந்த இந்த கட்டிடம் வந்து இப்போவும் இருக்குது. இந்த கட்டிடத்துக்குரிய ஒருத்தரும் இல்லை போல் கிடக்குன்னு சொன்னால் இதை வந்து அப்படியே புதர் மூண்டி அப்படியே கிடக்குது. நிலக்கள் இதுகள் எல்லாம் வந்து அப்படியே நிரந்தரமாக உடைச்சி வந்து கீழே தண்ணி வந்துட்டுது. அதில் வந்து இது வந்து ஒரு ஒரு சரியான ஆபத்தான இடம். ஆனால் இது வந்து எந்த விதமான இப்போ எச்சரிக்கைகள் அதுகள் இதுகள் ஒன்றுமே கொடுக்கப்படலை. இல்லை இந்த இடத்துக்கு வரக்கூடாது கூடாது அப்படியான பிரதேசம் இல்லை. சும்மா பொது ஊர்மனைக்குள்ளே தான் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த வீடியோ உங்களை போட்டு காட்டும் வந்து விடுதலை புலிகள் காலத்தில் வந்து விடுதலை புலிகளால் இந்த இந்த வீடு வந்து பயன்படுத்தப்பட்டேன்னு சொல்லினேன். விடுதலை புலிகளுடைய முக்கிய தளபதிகள் இந்த வீட்டை வந்து இருந்து இந்த முகாமை வந்து இந்த வீடு வந்து ஒரு விடுதலை புலிகளோட முகாமாக இருந்தேன்னு சொல்லியும் அவர்களால் தான் இந்த வீடு பயன்படுத்தப்பட்டோம்னு சொல்லியும் அவர்களுடைய தேவைகளுக்காகவே நிலக்கீழ் அரங்கம் அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்லி நம்ம வந்து போர் முடிஞ்ச பிறகு இந்த பிரதேசங்கள் இராணுவ கட்டுப்பாட்டு கீழே வந்ததுக்கு பிறகு அவை வந்து நிரந்தரமாக அழிக்கப்பட்டிருக்கு. எங்கள் நான் நினைக்கிறேன் வந்து 95 யாழ்ப்பாணம் விட பேர் பிறகு அதாவது யாழ்ப்பாணம் வந்து முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்ததுக்கு பிறகு இந்த இடங்கள் வந்து சில இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அதனுடைய தேவை இல்லாமல் போகும்போது அதை வந்து இடித்து அழிச்சிருக்க கூடும். அந்த கட்டிடத்தான் எங்களுக்கு காட்டியிருக்கோம். இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடம் சம்மந்தமான விஷயங்கள் வேறு தெரிஞ்சால் கட்டாயம் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணுங்கள். நண்பர்களோடு இந்த வீடியோ பகிர்ந்து எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவை தாங்குவோம்.